வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே பல்வேறு பிரச்சனைகள் நாளாந்தம் நாங்கள் பேசி வருகிறோம். குறிப்பாக அரசியல் தொடர்பான பிரச்சனைகள், தெற்கு அரசியல் வடக்கு அரசியல் என பிரித்து பார்க்கின்ற போது தெற்கு அரசியல் சற்றே ஒழுங்கமைக்கப்பட்டு வருவது போன்ற ஒரு தோற்றப்பாடு தெரிகிறது. ஆனால் வடக்கு அரசியல் சிதறி போயிருப்பதை பார்க்க முடிகிறது. இதனை திருத்துவதற்கு உரியவர்கள் இன்னமும் உரிய நடைமுறைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. பெரும் கட்சி அல்லது பெரும் கூட்டணி சிதறி இன்று சிறிய சிறிய கட்சிக்குள்ளே பல கூட்டணிகள் அல்லது பல பிரிவுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இவ்வாறான காலப்பகுதிகளிலே நாம் பார்க்கக்கூடிய முக்கிய செய்திகளில் ஒரு சில செய்திகளை பார்க்கின்ற போது கடந்த கால செய்திகளை ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறு ஞாபகப்படுத்துவதானது எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியையும் பாதிக்கும் வகையிலே கருத்து சொல்வதாக அமையாது. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. காரணம், ஒரு செய்தியை பார்க்கின்ற போது அதே போல செய்தி முன்னொரு தடவை இடம்பெற்றிருந்தால் அதனை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த வகையிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் ஏதாவது ஒரு கட்சியை பாதிக்கின்ற வகையிலே அல்லது குறித்து தாக்குதல் நடத்துவது போல சொல்லப்படுவதாக இருந்தால் அதற்கு நாம் பொறுப்பாகிவிட முடியாது. காரணம், சில விடயங்கள் அவ்வாறு பேசப்படுவதையும் அவதானிக்க முடிகிறது. கடந்த காலங்களிலும் சமூக ஊடகங்களிலே சில செய்திகளை மேற்கோள் காட்டி பேசப்பட்ட விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்ற போதிலும் நம்முடைய செய்தியை நாங்கள் சரியான முறையில் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அந்த வகையிலே இன்றும் முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையிலே சாவகச்சேரி தொடர்பான செய்திக்கு உதயன் பத்திரிகை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்து விடலாம். சாவகச்சேரி நீதிமன்றத்துக்கு கிளைமோர் தாக்குதல் அச்சுறுத்தல் என்கின்ற விடயமே தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. தொலைபேசி அழைப்பை அடுத்து நேற்று உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்துக்கு நேற்று கிளைமோர் வெடிக்கொண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும், இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிர தேடுதல் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய முந்தினங்களிலே நாங்கள் கோப்பாயில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த பாடசாலைகளே வள பற்றாக்குறை இருப்பதாக சொல்லி அங்கே போராட்டம் பெற்றோர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இன்றைய தினமும் அதே போல ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. ஆசிரியர் பற்றாக்குறை, வவுனியாவிலே ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியா செட்டிக்குளம் அரசடிக்குளம் கனிஷ்ட உயர்தர வித்தியாலயத்திலே நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. குறிப்பாக முச்சந்தி முள்ளினுடைய கருத்தும் தொடர்ச்சியாக அமைய பெற்றிருக்கிறது. அதனையும் பார்த்து விடலாம். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது என்றது உண்மைதான் பாருங்க என அவர் தெரிவித்திருக்கிறார். இது எந்த விடயம் தொடர்பாக அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை இனிவரும் செய்திகளிலே நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விபத்தில் இளைஞர் படுகாயம் என்கின்ற ஒரு விடயம் புகைப்படுத்தோடுகூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் அங்கே விபத்துக்குள்ளாகி இருப்பதை இந்த புகைப்படத்திலே பார்க்க முடிகிறது. பலாலி சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நேற்று ஆராய்வு என்கின்ற விடயம் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஜானை தாக்கிய இளைஞர் பலி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பிரிக்ஸில் இணைவதற்கு இலங்கைக்கு வாய்ப்பில்லை என்கின்ற செய்தியும் கடந்த சில நாட்களாக நாங்கள் பார்த்து வரக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளை விரிவாக்கும் முயற்சிகளை அதன் பிரதான உறுப்பு நாடுகள் கைவிட்டுள்ளதால் இலங்கை அரசாங்கம் பிரிக்ஸில் இணையும் வாய்ப்பு தற்காலிகமாக இல்லாமல் போயிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம் புதிய பாராளுமன்றத்தின் முடிவே, அமைச்சரவை பேச்சாளர் விஜிதகேர தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. புதிய பாராளுமன்ற தெரிவின் பின்னரே அது தொடர்பாக நாம் பேச முடியும். பயங்கரவாத தடைச்சட்டத்தை திருத்துவதற்கு உத்தேசம் இருக்கிறது என்கின்ற பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படாமல் இருப்பதற்காக முச்சந்தி முருகனுடைய கருத்தவாறு அமையப்பட்டிருக்கலாம். அதாவது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது என்கின்ற விடயங்கள். அதே போல சில விடயங்கள் எந்த ஆட்சி மாறினாலும் இந்த யானை தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழக்கின்ற செய்தி தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. அதனையும் கூட நாங்கள் இவ்வாறு கருத்தோடு பார்த்து விட முடியும். காரணம், இந்த வாரமே இரண்டு உயிரிழப்புகளை நாங்கள் பத்திரிகை செய்திகளிலே பார்த்திருக்கின்றோம். தபால் வாக்களிப்பு இன்று என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு
தபால் மூலமான வாக்களிப்பு இன்று முதல் நடைபெற உள்ளது. பொது தேர்தலில் தபால் மூலமாக வாக்களிப்பதற்கு இந்த முறை 738,050 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாகவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே, காணி சூயரிப்பு முயற்சி, மண்டிதீவில் முறியடிப்பு, அனுர அரசாங்கத்திலும் தொடர்கது என்கின்ற செய்திகள். எனவே இவ்வாறான இன்றைய செய்திகளில் 3 செய்திகள் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாத செய்திகளாக இருக்கிறது. இது 4வது செய்தி, பெட்ரோல் தட்டுப்பாடு கேள்விக்குறியோடு. அதாவது, யாழ்ப்பாணத்தில் உள்ள சில இடங்களிலே எரிபொருள் தட்டுப்பாடு போன்ற ஒரு தோற்றம் காண்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதிகளவான மக்கள் அங்கே கூடியிருந்ததையும் பார்க்க முடிந்திருந்தது. பெட்ரோல் இல்லை என்கின்ற போட், அதாவது பலகை, விளம்பர பலகை அல்லது அறிவிப்பு பலகை அங்கே வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு அந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இவை உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே, பயங்கரவாத தடை சட்ட நீக்கல் புதிய நாடாளுமன்றத்திலே ஆராய்வு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அநீதிகளுக்கான நீதி கிடைப்பதே இல்லை என வேட்பாளர் சசிகலா ஆதங்கம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. ஜனநாயக நாடு இலங்கை என கூறப்படுகின்ற போதிலும் அநீதிகளுக்கு நீதி கிடைப்பது என்பது எட்டாக்கனியாக இருப்பதே நிதர்சனம். இவ்வாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ் மாவட்டத்திலே போட்டியிடுகின்ற சசிகலா ரவிராஜ் தெரிவித்திருக்கிறார். என் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி என்னுடைய வீட்டிலே பொறிக்கப்பட்டிருந்த என்னுடைய கணவரின் பெயர் மீது மை பூசி அதனை அழித்து அநியாயம் மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பிலே போலீசாரிடம் முறையிட்ட நிலையிலே 3 கடந்திருக்கின்ற போதிலும் இந்தவித நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என என்னுடைய கணவர் ரவிராஜ் ஜனநாயக ரீதியிலே தேர்தலை எதிர்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டு கொண்டிருந்த போதே தென்னிலங்கையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்று வரை அதற்கான தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. இந்த நாட்டிலே அநீதிகளுக்கு முடிவில்லையா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே இந்த விடயங்கள் சரியான கேள்விகளாக இருக்கிறது. அதற்குரிய பதில்களை உரிய அதிகாரிகள் அல்லது உரியவர்கள் பதில் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். உள்ளூராட்சி தேர்தல் முறைமை, புதிய நாடாளுமன்றத்தில் முடிவு, அதிகமாக விஜயதேகர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற போது அனைத்துக்குமே புதிய நாடாளுமன்றத்திலே முடிவு, புதிய நாடாளுமன்றத்திலே முடிவு என்பதையும் அவர் சொல்லி வருவதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் புதிய நாடாளுமன்ற தெரிவுக்கு முன்னர் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வெளிப்படுத்த நினைத்த விடயங்களை முழுமையாக வெளிப்படுத்தும் பட்சத்திலேயே இவர்களுக்கான செல்வாக்கு மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. இதே போல பல செய்திகள் வேட்பாளர்களுக்குரிய பல நியமனங்கள் என அல்லது பல விளம்பரங்கள் என செய்திகளிலே பார்க்க முடிகிறது. இன்றைய பத்திரிகைகளிலே அதிகளவானவை தேர்தல் தொடர்பான செய்திகளாகவும் விளம்பரங்களாகவுமே இருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அபிவிருத்தியும் உரிமையும் தமிழ் மக்களுக்கு அவசியம் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள், மாணவர்களை இலக்கு வைத்து போதை மாத்திரை விற்பனை செய்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பதிவாகியிருக்கிறது. அதே நேரத்திலே ஆட்சியை கவிழ்க்கும் எண்ணம் ஈடேறாது என அனிருகுமர திசநாயக்கர் தெரிவித்திருக்கிறார். மிகவும் தன்னம்பிக்கையோடவர் சில விடயங்களை பதிவு செய்து வருவதையும் பார்க்க முடிகிறது. அருகம்பை சம்பவத்தை அடிப்படையாக வைத்தேனும் இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியுமா என எதிரணிகள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அவ்வளவு எளிதிலே இந்த ஆட்சியை கவிழ்த்த முடியாது, நாட்டை மீட்டெடுக்கும் வரை எம்மை வீழ்த்த முடியாது என்று ஜனாதிபதி அனுருகுமர திசநாயக்க தெரிவித்திருக்கிறார். மாவீரர்களின் தியாகங்கள் அரசியல்வாதிகளுக்கு தீனி என்கின்ற தலைப்போடு ஒவ்வொருவரும் தங்களுடைய குறைக்கோளிலிருந்து மாறி எதற்கு எதிராக அந்த இளைஞர்கள் போராடி உயிர்களை நீத்தார்களோ அதற்கு சார்பாக செயற்பட்டு கொண்டு அவர்களுடைய பெயர்களை உச்சரிக்கின்ற வேட்பாளர்களை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே இந்த மாவீரர்களின் தியாகங்களை மலினப்படுத்துகின்ற விதத்திலே அல்லது அந்த மாவீரர்களுடைய தியாகங்களை கூறி இளைஞர்களை உசுப்பேத்தி அந்த வாக்குகளை பெறுகின்ற நோக்கத்திலே பேசக்கூடியவர்கள் தங்களுடைய நாக்கிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டதான செய்திகளும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது. அபிவிருத்தியை அடைய அணி திரளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி சார்ந்து வேட்பு அல்லது வாக்கு கேட்கக்கூடியவர்கள் இவ்வாறான அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். இவ்வாறான செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. இவை உதயன் பத்திரிகையின் செய்திகள். வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்த உத்தேசம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அமைச்சர் விஜயதேகர இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்.
அரசு ஊழியர்களுக்கு அடுத்தவரிடம் முதல் சம்பள அதிகரிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய ஒதுக்கீடு என்பது ஒரு அவ்வாறான ஒதுக்கீடு எதுவுமே இல்லை எனவும் அவர் கடந்த நாட்களிலே தெரிவித்திருக்கிறார். சில நடைமுறைகளுடன் வாகன இறக்குமதிக்கு அனுமதி என்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பன்றிகளிடையே வைரஸ் பரவுகின்ற ஒரு விடயம் அபாய நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரதேசங்களை தாண்டி இந்த வாகனங்களிலே பன்றிகளை கொண்டு செல்லக்கூடிய விடயங்கள் அவ்வாறான விடயங்கள் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மண்டதுவிலே காணி சுவீகரிப்பு நிறுத்தம் என்கின்ற ஒரு செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. சாவுச்சேரி நீதிமன்றத்திலே வெடிகுண்டு என புரளி பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அஞ்சல் வாக்களிப்பு இன்று ஆரம்பம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யானை தாக்கியதில் இருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. இது ஒவ்வொரு சம்பவங்களிலே இவ்வாறான உயிரிழப்பு இடம்பெற்றிருக்கிறது. மேலும் முன்பக்கங்களிலே தேர்தல் விளம்பரங்களை பார்க்க முடிகிறது. தமிழ் தேசியம் பேசியவர்களுடைய மூன்று பிரிவுகள் அங்கே அந்த விளம்பரத்திலே பார்க்க முடிகிறார்கள். பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பிலே ஆளுநர் தலைமையிலே கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. அசார்ந்த செய்திகள் இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே கடவுச்சீட்டை வழங்குவதிலே சிக்கல், அரசாங்கத்தின் அறிவிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்காக கடவுச்சீட்டு தேவைப்படுபவர்கள் மாத்திரம் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள பிரவேசிக்குமாறு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. தற்போது கடவுச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான வெற்று புத்தகங்களின் கிடைப்பனவு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றினால் இது அச்சிடப்பட்டு வழங்கப்படுகிறது. இது கட்டம் கட்டமாகவே இலங்கைக்கு கிடைக்கிறது. இதனால் கடவுச்சீட்டுகளை வழங்குவதிலே சிக்கல் நிலைமை இருப்பதாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அரசு தரப்பினால். அதே நேரத்திலே வட்டுக்கோட்டையிலே கார் மோட்டர் சைக்கிள் மோதி அங்கே விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். சர்வதேச சதுரங்க போட்டியிலே சாதிக்கின்ற மாணவி கஜிஷானா தொடர்பான செய்திகளும் புகைப்படத்தோடு செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையிலே தரம் இரண்டிலே கல்வி கேட்கின்ற தர்ஷன் கஜிஷனா என்கின்ற மாணவி தேசிய மற்றும் சர்வதேச சதுரங்க போட்டிகளிலே சாதித்து வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறித்த மாணவிக்கும் நமது மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கின்றோம். கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய புலமைப்பரசில் திட்டம் தொடர்பான அறிவித்தல் செய்திகளிலே பார்க்க முடிகிறது. ஐநா அமைப்புக்கு தடை, இஸ்ரேலிய பாராளுமன்றம் ஒப்புதல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் இஸ்ரேலிய பகுதிகளிலும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளிலும் செயற்படுவதை தடை செய்வதற்கான சர்ச்சைக்குரிய சட்டமூலத்துக்கு இஸ்ரேலிய பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. எனவே ஐநா பேருக்கு செயல்படுகின்றது போல சில இடங்களிலே செயல்படுவதையும் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களிலே யுத்தம் நடந்த காலங்களிலே அவர்களுடைய செயற்பாடுகள் பல செயற்பாடுகள் பாராட்டத்தக்கதாகவும் பல செயற்பாடுகள் வருத்தத்தை கொடுத்திருந்ததாகவும் அமைந்திருந்தது. குறிப்பாக யுத்த நேரத்திலே அவர்கள் குறித்த யுத்த பிரதேசத்தை விட்டு வெளியேறிய விடயங்கள், மக்கள் கண்ணீரோடு நின்ற விடயங்களை இந்த செய்திகளை பார்க்கின்ற போது நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அவ்வளவு எளிதிலே ஆட்சியை கவிழ்த்துவிட முடியாதென பிரச்சார கூட்டத்திலே ஜனாதிபதி அனுரா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளிலே ஓடும் பஸ்ஸிலிருந்து பெண்ணை கீழே தள்ளிவிட்டவர் கைதாகியிருக்கிறார். அதாவது ஓடும் பஸ்ஸிலிருந்து பெண் ஒருவரை கீழே தள்ளிவிட்டு காயப்படுத்தியதாக கூறப்படுகின்ற சந்தேக நபர் ஒருவர் கைதாகியிருக்கிறார். தம்புள்ளை போலீஸ் நிலையத்திலே இந்த விடயம் பதிவாகியிருக்கிறது. இதே நேரத்திலே சுரைக்கு எடுத்து சென்ற உணவுப் பொதியிலே போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பார்க்கப்படுகிறது. வெடிபொருட்கள் தொடர்ந்திலே மீட்பு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. புதிய அரசு இதுவரை பணம் அச்சிடவில்லை என விஜிதேகேரத் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய செய்தியை நாங்கள் ஞாபகப்படுத்தி விடலாம். ஒரே இரவிலே 3600 பில்லியன் அச்சிடப்பட்டிருப்பதாக எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் புதிய அரசு இதுவரை பணம் அச்சிடவில்லை என்கின்ற விடயத்தை அமைச்சர் விஜிதேகேரத் இப்போது வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே இவ்வாறான பொய்யான செய்திகளை பரப்புவதிலே மக்கள் மேலும் பதற்றமடைய வாய்ப்பு இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் தொடரும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீக்குவதா இல்லையா, புதிய பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்ட பின்னரே முடிவு என்கின்ற விடயமும் பார்க்கப்படுகிறது.
பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதா இல்லையா என்பது குறித்து புதிய பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்ட பின்னரே அரசாங்கம் இறுதி தீர்மானத்தை எடுக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜிதேகர தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்திலே மாற்றம் செய்வது தொடர்பிலே முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள் தொடர்பிலே பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் கலந்துரையாடப்படும் என அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சருமாக இருக்கக்கூடிய விஜிதேகர தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய செய்திகளிலும் பார்க்கப்படுகிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே புதிய அரசு புதிதாக பணம் அச்சிடவில்லை, கடன் பெற்றுக் கொள்ளவும் இல்லை என அமைச்சர் விஜிதேகர தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் எந்த ஒரு நாட்டிலும் இருந்து கடன் பெறவோ அல்லது புதிய நாணய தாள்களை அச்சிடவோ இல்லை என்றும் அது தொடர்பிலே சமூக வலைத்தளங்களிலே வெளியாகின்ற செய்திகள் பொய்யானவை என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜிதேகர தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே தமிழரசிலேயே அரசியல் பயணம் தொடரும், கட்சியில் இருந்து வெளியேறும் எண்ணமில்லை, அழுத்தங்களும் நெருக்கடிகளும் நிறைந்திருந்தாலும் அதுவே எனது கட்சி என திரு ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியிலான அழுத்தங்களும் நெருக்கடிகளும் நிறைந்திருக்கும் சமகாலத்திலே அவை அனைத்தையும் எதிர்கொண்டவாறு எனது அரசியல் பயணத்தை தமிழரசு கட்சியில் இருந்தவாறே தொடர்வதைப் போலவே இனிவரும் காலங்களிலும் எனது பயணம் அமையும், கட்சியை விட்டு நான் ஒருபோதும் வெளியேற மாட்டேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. மீனவர்கள் விடயத்திலே பலாத்காரம் வேண்டாம், இலங்கையை கடுமையாக வலியுறுத்திய இந்தியா என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை இந்திய மீனவர்கள் விடயத்திலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பலாத்காரத்தை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என இந்திய தரப்பு இலங்கையை கடுமையாக வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புலிகளின் காலத்தில் தற்சார்பு பொருளாதாரம் வலுவாக இருந்தது, பட்டினியால் மக்கள் இறக்கவில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது புலிகள் காலத்திலே பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் பட்டினியால் மக்கள் இறந்ததாக வரலாறு இல்லை, மக்கள் சுய பொருளாதாரத்திலே தன்னிறைவடைந்திருந்தார்கள் எனவும் கூறப்பட்டு மக்கள் கூட்டணி அதாவது தமிழ் மக்கள் கூட்டணியுடைய வேட்பாளர் திருமதி மிதிலை செல்வி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்று செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் ரயில்கள் ஓடாது, பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து அமைச்சு மற்றும் புகையிரத திணைக்கள அதிகாரிகளுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தமையால் இன்று புதன்கிழமை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இன்று முதல் 4 வரை தபால் மூல வாக்களிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய கடவுச்சீட்டிலே தமிழ் சிங்களத்தை பின்தள்ளியது நாம் அல்ல என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய கடவுச்சீட்டிலே அரச கரம மொழிகளான தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளை முன்னிலையில் இருந்து பின்னிலைக்கு கொண்டு செல்லப்பட்டமை தமது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டது அல்ல எனவும் அவை கடந்த அரசாங்க காலத்திலே வடிவமைக்கப்பட்டவை எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜிதேகர தெரிவித்திருக்கிறார். இது சமூக வலைதளங்களிலே அதிகளவாக பேசப்பட்டிருந்தது. அதாவது தமிழ் மொழியை 3வது இடத்துக்கு தள்ளிய அனுர அரசாங்கம் என்கின்ற தலைப்புகள் பார்க்க முடிந்திருந்தது. ஆனால் பொதுவாக பார்க்கின்ற போது கடந்த கடவுச்சீட்டுகள் 1வதாக சிங்கள மொழியும், 2வதாக தமிழ் மொழியும், 3வதாக ஆங்கில மொழியும் இருந்திருந்தது யாவரும் அறிந்தபடியே. ஆனால் அது இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. 1வதாக ஆங்கில மொழி, 2வதாக சிங்கள மொழி, 3வதாக தமிழ் மொழி என மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இது எந்த விதமான விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்படக்கூடிய விடயம் அல்ல. காரணம், அதிகளவானவர்கள் இலங்கையானது சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கின்ற ஒரு நாடு, சுற்றுலாத்துறைக்கு வரக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் இருப்பார்கள். எனவே ஆங்கிலத்தை முதன்நிலைப்படுத்தி 2வதாக சிங்கள மொழியை பயன்படுத்தி 3வதாக தமிழ் மொழியை பயன்படுத்துவதை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாட்டிலே பெரும் பிரச்சனைகள் இருக்கிறது, அதன் மத்தியிலே இது பெரிய பிரச்சனையாக பார்த்துவிட முடியாது. திருட பழகியவர்களுக்கு வாய்ப்பு கேட்கும் கட்சிகள், எதிர்தரப்பினர் மீது ஜனாதிபதி அனுர சாடல் என்பது இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நாம் யார் என்பதை காட்டுகிறோம் எனவும் அவர் சவால் விட்டிருக்கிறார். அதாவது கடந்த நாட்களிலே இது தொடர்பான செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது பேசியிருந்தார். பாராளுமன்றத்துக்கு ஏற்கனவே சென்றிருக்கக்கூடிய அனுபவம் உள்ளவர்களை அனுப்ப வேண்டும் என, எனவே அதற்கு பதிலாக தற்போதைய ஜனாதிபதி கேட்டிருந்தார். அங்கு சென்று களவு செய்வதற்காகவா அல்லது திருடுவதற்காகவா முன் அனுபவம் தேவை என அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். அரசு ஊழியர்களின் சம்பளம் ஜனவரியிலே அதிகரிக்கப்படும் என நேற்று அனுர அரசு அறிவித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகிறது என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இமாம் அறிக்கையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நேற்று அரசு அறிவித்திருக்கிறது.
பயங்கரவாத அச்சத்தை நீக்குவதா புதிய புதிய அரசமைப்பு அமைந்த பின்னரே முடிவு. அமைச்சர் விஜிதஹேரத் அறிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. புதிதாக பணம் அச்சிடவில்லை, அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். எனவே இவ்வாறான போலி பிரச்சாரங்களை மேற்கொள்பவர்களை கைது செய்வதே இந்த அரசு செய்ய வேண்டிய பொறுப்பு. அதே நேரத்திலே அருகம்குடா தாக்குதலின் சதித்திட்டம் தொடர்பாக இதுவரை 6 சந்தேக நபர்கள் கைதாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. வாகன இறக்குமதிக்கு அரசு பச்சை கொடி என்கின்ற விடயமும், ஆனால் பல விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த இறக்குமதி செய்ய முடியும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. யானை தாக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது. இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறு நான் ஹோஸ்டோ, என்னோட கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.